நம்ம நம்ம வஞ்சிர மீன் குழம்பு வைக்கிறது எப்படி? நம்ம நாஞ்சில் நாட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டைலில் நம்ம நாஞ்சில் நாட்டு குழம்புல எப்படி நம்ம மீன் குழம்பு வைப்போம் அப்படின்னு நம்ம அங்கே நெய் மீன் சொல்லுவோம். அந்த நெய் மீன் எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நான் ஒரு கிலோ அளவு வஞ்சிர மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி இப்போ நம்ம இதை குழம்பு வைக்க என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து இந்த மிக்சி ஜாரில் ஒரு அரை முறி தேங்காய் உடச்சி அதை கீறி எடுத்து மேலே இருக்க அந்த கருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுருவோம். இந்த மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருவோம். தனி மிளகாத்தூள் இது இதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருவோம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், ஒரு 10-20 போல் நல்ல மிளகு இதெல்லாம் இதில் போட்டாச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்து அரைக்கிக்கு சேர்த்துடலாம். இப்போ இது இதில் இருக்கட்டு. இப்போ நான் இந்த அளவு புளி, ஒரு தக்காளி பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டு. நம்ம அதுக்குள்ளால இந்த மிக்சியில் இருக்கதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவு நல்ல பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்து எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம இனி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். நல்லா மசி அரைச்சிட விடாத கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இது பண்ணி இதில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சாச்சு. இந்த புளியை நம்ம இதில் சேர்த்து விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு நம்ம பார்த்துட்டு கூட போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா நம்ம எல்லா மசாலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ரெண்டு சின்ன தக்காளியும் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க இது என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம நாஞ்சில் நாட்டு மீன் பொறிப்பு மசாலா எடுத்துருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக மீன் பொறிக்கலாம். பொறிப்பு மசாலா மீன் தடவலாம். அதனால் பார்ப்போம் இதை வச்சு எப்படி தடவலான்னு. இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 1 கிலோ கிட்ட மீன் எடுத்துருக்கேன். இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மசாலாவில் எல்லாமே சேர்ந்துருக்கும். உப்பு எல்லாமே தேவையான அளவு இருக்கும். இந்த மசாலாவில் இஞ்சி பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இங்கே வேறு எதுவுமே ஆட் பண்ணாண்டா அந்த மசாலாவில். இது மட்டுமே நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு மீனில் தடவி வச்சுட்டா போதும். இதை நீங்களும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். இந்த மசாலாவை நல்லா இந்த மீனில் நம்ம எல்லா இடமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி தடவிடும். இப்படி எல்லாமே நம்ம தடவி எடுத்துடலாம். தடவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அவ்வளோ மீனையுமே நல்லா பொறிக்கிறதுக்கு தடவி வச்சாச்சு. நான் இதை உங்களுக்கு பொறிக்க நேரம் காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டு, மசாலா பிடிக்கட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நான் மீன் வந்து கொஞ்ச நேரம் வேக வைப்பேன். கொதிக்க வச்சு மீன் போட்டு உடனே அப்படி எடுக்க மாட்டோம். நான் இதில் பாதி மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம வந்து இந்த சில்வர் ஃபாயில் பேப்பரில் கவரில் நம்ம அந்த மீன் அப்படி வச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி நம்ம இப்படி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்லோ ஃபாயிலில் வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், மீன் கெட்டு போகாது. நீங்களும் இதை எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மீன் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டு. நான் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிட்டு கொதிக்கட்டு. நல்லா குழம்பு கொஞ்சம் வத்தி வரணும், நல்லா குழம்பு கொதிக்கட்டு. இப்போ நம்ம அந்த இதில் இந்த மீன் பொரிக்கிறது பொரிச்சிடலாம், பார்த்துக்கலாம். சூடாயிட்டு இந்த மீனை உள்ள போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கீற்றாக வச்சாச்சு. இந்த மீனை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த மீன் நமக்கு நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மீன் குழம்புக்கு இப்போ நம்ம நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன், நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ சேர்த்துடுங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வடிக்கட்டு. இப்போ கடுகு வடிச்சிட்டு நமக்கு வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். அதில் இதை நம்ம குழம்புல விட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டு. அப்புறம் இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு ஸ்டைலில் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு காட்டியிருக்கேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.